அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த ஆய்வு எனக்கு இதை செய்ய வேண்டும் என்று சொன்னவர் எனக்கு கைடாக இருந்த டாக்டர் பாஸ்கரன் என்பவர், அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே. அந்த டாக்டர் பாஸ்கரனிடம் நான் பிஹெச்டிக்காக ஆய்வுக்காக செல்கிற பொழுது அவர்தான் இந்த தலைப்பை எனக்கு சொன்னார். நீ திமுக காரையா படிக்கிற காலத்திலிருந்து, அதனால் உனக்கு ஒன்று சொல்கிறேன், நீ திராவிட இயக்கத்தையும், அவர் வந்து பாஸ்கரன் வந்து அமெரிக்காவில் பிஹெச்டி வாங்கினவர், விஸ்கான்சின் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி வாங்கிட்டு வந்தவர், எனக்கு வாத்தியாராக இருந்த இந்த கைடு. அவர் சொன்னார், இங்கே திராவிடர் இயக்கமும் கருப்பர் இயக்கமும் இந்த தலைப்பில் நீ ஆய்வு செய் அப்படின்னு சொன்னார். இதை ஒத்துவாங்களா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அப்போ இந்திய பல்கலைக்கழகத்தில் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் சொன்னதை போல் கிஆபி விஸ்வநாதன் கூட இங்கே பிஹெச்டி வாங்கலை, ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகத்துக்கு சென்று அங்கே தான் அவர் வந்து பிஹெச்டி வாங்கிட்டு வந்தார். இங்கே யாருக்கும் கொடுக்குறதும் கிடையாது, அது படிக்க விடுறதும் கிடையாது. அதுதான் ஆசிரியர் சொன்னார். பெரியார் அப்போ வந்து பல்கலைக்கழகங்களே இது வந்துடுச்சான்னு கேட்டார். பாருங்கள், அந்த மாதிரி காலத்தில் தான் இந்த தலைப்பு எனக்கு டாக்டர் பாஸ்கரன் அவர்கள் அளித்தார்கள். அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரை பொறுத்தவரையில் இன்றைக்கும் அவர் என்ன பண்ணுவார்னா, தினம் சிதம்பரத்தில் அவர் அந்த நடராஜர் கோயிலுக்கு போயிட்டு வராத நாளே கிடையாது, கோயிலுக்கு தான் போயிட்டு வருவார். இருந்தாலும் இந்த இயக்க உணர்வு அவருடைய உள்ளத்திலே இருந்தது. மதம் வேறு, இந்த இயக்கம் வேறு. அந்த மதத்திலே இருந்த வேறுபாடுகளை அகற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் என்பதை அவர் வலியுறுத்தி இந்த தீசிஸ், இந்த ஆய்வுக்கட்டுரையை நீ எழுது என்று சொல்லி 3.5 ஆண்டுகள் எனக்கு அவர் பயிற்சி அளித்து 1984 அணிக்கப்பட்டு பிஹெச்டி தீசிஸாக வந்தது. கலைஞரிடம் வந்தபொழுது கலைஞர் சொன்னார், ஏன் அவன் தீசிஸை புக்காக வெளியிடையா என்று. அவர் சொன்னதின் அடிப்படையில் தான் 1998 தலைவர் கலைஞர் அவர்கள் தான் இந்த ஆங்கிலத்தை வெளியிட்டார். அந்த ஆங்கில நூல் வெளியிட்டதற்கு பிறகு இன்று தமிழிலே வெளியிடுகிற திராவிட இயக்கத்தினுடைய என்றும் நிலைத்திருக்கக்கூடிய தலைவர் தளபதி அவர்கள். ஏனென்றால் இந்தியாவே இன்று திராவிட மாடல் என்றால் என்னவென்று தெரிய வைத்திருப்பவர் நம்முடைய தளபதி அவர்கள். அந்த தளபதி இன்று இங்கே வந்து இந்த நூலை வெளியிடுவது உண்மையிலேயே எனக்கு பெருமைக்குரிய ஒரு நிகழ்ச்சியாக நான் கருதுகிறேன். அன்பு சகோதரர்களே, இங்கே நம்முடைய ஆசிரியர் சொல்லுகிற பொழுது சமூகம் தான் இருக்க வேண்டும், அரசியல் என்பது அப்புறம்லாம் சொன்னார். அது உண்மைதான், அது அவருடைய கொள்கை, அதில் தப்பு இல்லை. ஆனால் நான் என் தீசிஸில் என்ன எழுதியிருப்பேன்னா, சோஷியல் மூமெண்ட்ஸ் முதல்ல இருக்கணும், ஆனால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அரசியல்லையும் நாம் வரணும். அதுதான் நம்முடைய தளபதி அவர்கள் இன்று செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய சோஷியல் அந்த எல்லா நோக்கங்களையும் இன்று அரசியல் ரீதியாக நிறைவேற்றி கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தளபதி அவர்கள். இந்த கருப்பர் இயக்கம், நம்முடைய திராவிடர் இயக்கம், இன்னும் இதில் ரெண்டே ரெண்டு மட்டும் நான் ஒரு 5 நிமிஷம் நான் சொல்லிடுறேன். இந்த கருப்பர் இயக்கம் என்பது இங்கே 375 ஆண்டுகால வரலாறு தான், 375 இயர்ஸ். அதுதான் ரெண்டு பேருக்கும் உள்ள தொடர்பு. ஆங்கிலேயர்களுக்கும் ரெண்டு பேருமே அமெரிக்காவில் சென்று குடியேறியவர்கள். இங்கிலாந்திலிருந்து ஐரோப்பாவிலிருந்து அமெரிக்காவுக்கு சென்று குடியேறியவர்கள் ஆங்கிலேயர்கள். அங்கே ஆப்பிரிக்க கண்டத்தில் இருந்து அடிமைகளாக 1615 20 பேரை அடிமைகளாக கொண்டு வந்து அந்த மண்ணிலே விதைத்தவர்கள், கொண்டு வந்தவர்கள் அந்த ஆங்கிலேயர்கள். ஆக ஆங்கிலேயர்களும் கருப்பர்களும் அந்த நாட்டின் மைந்தர்கள் அல்ல, அங்கே குடியேறியவர்கள். ஆனால் நம்மை பொறுத்தவரையில் திராவிடர்கள் என்பவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், ஆரியர்களால் நாம் தண்டிக்கப்பட்டவர்கள். ஆகவேதான் இந்த ஆரிய திராவிட போராட்டம் அப்பொழுதே துவங்கிவிட்டது, 2000 ஆண்டுகளாகிறது. கருப்பர் இயக்கமும் இந்த வெள்ளையர்களுக்கான போராட்டம் 375 ஆண்டுகள் தான். இது 2000 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிற போராட்டம். அந்த போராட்டத்தின் முதற்கட்டமாகத்தான் புத்த மதமாக இருந்தாலும் சமண மதமாக இருந்தாலும் தோன்றியது அப்பொழுதுதான். ஆகவே இது சோசியல் ஈக்வாலிட்டி அண்ட் எக்கனாமிக் ஈக்வாலிட்டி என்று சொல்லுவார்கள். சமூக சமத்துவம், பொருளாதார சமத்துவம். நாம் சொல்லுவது சமூக சமத்துவம், பொருளாதார சமத்துவம் ரெண்டுமே வேணும்னா அரசியல் ரீதியாகவும் போராட வேண்டும். இதைத்தான் அன்பிற்குரிய நம்முடைய அமைச்சர் உதயா அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். ஒரு உதாரணத்தை சொன்னார் பாருங்கள். பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஒரு கருப்பர் வந்த உடனே அவருக்கு இடமே கொடுக்க மாட்டேன்னு ஒரு கருப்பர் போராடினார்னு. முதல்ல கருப்பர்களை அந்த பேருந்தில் ஏற்றுறதே கிடையாது, ஏற்றாமல் இருந்தது போராடி தான் ஏற்றுவதற்கு உரிமை வாங்கினார்கள். பஸ்ஸில் பேருந்துகளிலே செல்வதற்கு உரிமை வாங்கினார்கள். பேருந்தில் சென்றாலும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் நேராக போக முடியாது, நின்றுக்கிட்டு தான் வரணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுக்கும் ஒரு போராட்டம் பண்ணாங்க. ஆக பேருந்துகளிலேயே அந்த போராட்டங்களை நடத்தியவர்கள் தான், பேருந்துகளிலேயே உரிமை வேண்டும் என்று போராட்டங்களை நடத்தியது தான் கருப்பர் இயக்கம்.
ஆகவே நிறத்தின் அடிப்படையிலே அவர்கள் வேறுபட்டவர்கள். நமக்கு என்னன்னா ஜாதிய அடிப்படையிலே வேறுபட்டோம். இதெல்லாம் சோசியல் இன்இக்வாலிட்டிஸ், சமுதாய ஏற்றத்தாழ்வுகள். இது சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை அகற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் என்னுடைய கைடு பாஸ்கரன் டாக்டர் அவர்கள் சொன்னார்கள், இதை நீ செய்து சமூகத்தில் இதை சோசியாலஜி இன்டர் டிசிப்ளினரியாக பண்ணு, சோசியாலஜி சைக்காலஜி அதே மாதிரி எல்லா சப்ஜெக்டையும் படிச்சுட்டு அதில் இருக்க கோட்பாடுகளை எல்லாம் கொண்டு வந்து நீ செய்ய வேண்டும் என்று எனக்கு அவர் சொன்னார். அந்த அடிப்படையிலே தான் இவைகளை எல்லாம் நாம் செய்திருக்கிறோம். அங்கே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நமக்கு வந்து இங்கே நாம் என்ன சொல்கிறோம், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம், ஒற்றுமை எப்படின்றது. நம்ம தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லாம் வாழ்க்கிற இடத்த காலனின்னு சொல்கிறோம், சேரின்னு கூட சொல்லுவோம். அதே மாதிரி தான் அங்கே கருப்பர்கள் இருக்கிற பகுதிகளை கெட்டோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கெட்டோஸில் இருக்கவங்க அந்த ஆங்கிலேயர் பகுதிக்கு செல்லவே முடியாது, அவர்கள் செல்ல மாட்டாங்க. இவங்களும் அங்கே கெட்டோஸ் என்கிற அந்த இடத்திற்கு போக மாட்டார்கள். இங்கே எப்படி இருந்ததோ 2000 வருஷமாக இருந்தது, அங்கே 350 வருஷத்திலேயே அந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் இருந்தன. அதுவும் மொத முதல் ஆரம்பத்தில் எப்படி நம்ம புத்த மதம் சமண மதம் என்று மதத்திலே தோன்றியதோ அதுபோல் தான் அமெரிக்காவிலேயும் மதத்தில் தான் முதல்ல தோன்றியது. கிறித்துவ மதத்தில் என்ன பண்ணாங்கன்னா, பிளாக்ஸ் யாரும் வரக்கூடாது எங்கள் சர்ச்சுக்குள்ளே அப்படின்னு சொல்லி வெள்ளையர்கள் சொன்னார்கள். அதை எதிர்த்து உருவானது தான் பிளாக் சர்ச் என்று தனியாகவே ஒரு சர்ச்சை கட்டி கருப்பர்கள் எல்லாம் அங்கே செல்வதற்கு ஆரம்பித்தார்கள். அதுலேயும் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் வர ஆரம்பித்த உடனே பிளாக் முஸ்லீம்ஸ் அப்படின்னு எலிஜா முகமதுங்கிறவர் ஆரம்பித்தார். ஆக முதல்ல இது மதத்திலே அடிப்படையாக இருந்த ஏற்றத்தாழ்வுகள், அவைகளை கொண்டு தான் இந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் ஆரம்பித்தன. அது கருப்பர்களாக இருந்தாலும் இங்கே இந்திய நாட்டிலே இருக்கிற ஆரிய திராவிடர்களாக இருந்தாலும் மதத்திலே தோன்றியது தான். இந்த 2000 ஆண்டு வரலாற்றில் இங்கே ஆரியர்கள் இங்கே வந்து குடியேறியவர்கள், நான் சொன்னேன் இல்லையா, ரெண்டு பேரும் அங்கே போய் குடியேறியவர்கள். ஆனால் இந்த மண்ணின் மைந்தர்கள் திராவிடர்கள், இங்கே வந்து குடியேறியவர்கள் ஆரியர்கள். இந்த ஆரியருக்கும் திராவிடருக்கும் இடையே நடைபெற்ற இந்த போராட்டத்தினுடைய விளைவுகள் தான் ஆரம்பத்திலே புத்த மதமும் சமண மதமும் தோன்றியது. இந்த 20ஆம் நூற்றாண்டிலே வருகிற பொழுது தந்தை பெரியார் அவர்களும் நீதி கட்சியை துவக்கி வைத்தவர்களும் இதே கொள்கையோடு திராவிட இயக்கத்தை கொண்டு வந்தார்கள். அவர்கள் சொன்னது தான், கோயிலையும் நமக்குள்ள நுழைய முடியுமா ஒரு காலத்தில், அங்கே எப்படி சர்ச்சுக்குள்ளே கருப்பர்கள் வர முடியாதுன்னு சொன்னானோ அந்த மாதிரி நம்மளை பொறுத்தவரையில் யாரும் கோயிலுக்குள்ளே கூட நுழையக்கூடாது என்று இருந்த காலம், இன்று அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று சட்டம் போட்டிருக்கிற முதலமைச்சர், அதுதாங்க திராவிட மாடல், அதுதான் திராவிட இயக்கம். அந்த திராவிட மாடல் ஆட்சி, இது ரெண்டையும் ஒப்பிட்டு தான் நான் சொல்லியிருக்கிறோம். ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமைகள் என்ன? அதுவும் முதல்ல சமுதாய இயக்கமாக தோன்றிய அந்த இயக்கம்தான் பின்னர் அரசியல் இயக்கமாகவும் மாறியது, பொலிட்டிக்கலாக அரசியல் இயக்கமாகவும் மாறியதன் விளைவுதான் இன்று அமெரிக்காவில் இந்த 375 ஆண்டுகளில் பிறகு இந்த 20ஆம் நூற்றாண்டில் 21ஆம் நூற்றாண்டுகளிலே கருப்பரே குடியரசுத் தலைவராக வரக்கூடிய ஒரு நிலைமை மாறி இருக்கிறது என்று சொன்னால், ஆரம்பத்தில் சோசியல் மூமெண்ட், ரிலீஜியஸ் மூமெண்ட், பின்னர் அது ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட், அதை மாறி வளர்ந்தது. அதே மாதிரி தான் தமிழகத்தை பொறுத்த வரையிலும் இது போன்ற இயக்கங்கள் எல்லாம் உருவாகி இன்று இந்திய மண்ணிலே, இன்று குறிப்பாக தமிழகத்திலே இந்த உணர்வுகள் வளர்ந்த காரணத்தினால்தான் நாம் சமுதாயத்திலே சமத்துவம் இருக்க வேண்டும், பொருளாதாரத்திலும் சமத்துவம் இருக்க வேண்டும், இவையிலெல்லாம் வளர வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் பிஃபோர் பொலிட்டிக்கல் எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி வி ஷுட் அட்டைன் சோஷியல் ஈக்குவாலிட்டி. அதுதான் கம்யூனிஸ்டுக்கும் வந்திருக்கிற தோழர்களுக்கு தெரியும், அதுக்கும் நம்முடைய திராவிட இயக்கத்திற்கும் உள்ள நம்முடைய சிந்தனையிலே இருக்கிற மாறுபாடுகள் இது ரெண்டும் வரணும். அதுதான் மார்க்சிஸ்ட் அங்கே சொன்னது எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி, இங்கே கருப்பர்களும் நாமும் சொல்வது சோசியல் ஈக்குவாலிட்டி. இந்த இரண்டு ஈக்குவாலிட்டியும் மஸ்ட், எல்லோருக்கும் தேவை என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த அடிமட்டத்திலே இதுவரை ஒடுக்கப்பட்டு கிடந்த மக்களுடைய கையிலே அரசியல் அதிகாரம் வர வேண்டும். அந்த அதிகாரம் வந்திருப்பதால் தான் தளபதி அவர்கள் இன்று ஆணும் பெண்ணும் சமம், ஆணும் பெண்ணும் சமம் என்ற சமத்துவ உணர்வை உருவாக்குவதுதான் திராவிட மாடல். அதே போல்தான் அனைத்து ஜாதியினரும் சமம், கோயிலுக்குள் செல்லலாம், கோயில்களிலே அர்ச்சகராகவும் வரலாம், பெண்களும் அர்ச்சகராக வரலாம் என்றெல்லாம் சட்டத்தை உருவாக்கியவர் தான் நம்முடைய தளபதி அவர்கள். ஆகவே ஒரு காலத்திலே சமுதாய சமூக இயக்கங்களாக தோன்றுபவர்கள் தான், பின்னர் அரசியல் இயக்கங்களாக பெரியார் இருக்கிற பொழுது அது சமூக இயக்கம், அவர் துவக்கிய அந்த சமூக இயக்கத்தினுடைய கொள்கைகளை
உள்வாங்கிதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கோட்பாட்டோடு அரசியலில் நுழைந்து அவர் நுழைந்ததனுடைய விளைவுதான் இன்று இந்த திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகள் எல்லாம் சட்டமாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு இந்த திராவிட மாடலாட்சி தான். தளபதி நடத்தி கொண்டிருக்கிற இந்த திராவிட மாடலாட்சி தான். இந்த திராவிட மாடல் ஆட்சியை தளபதி இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறார். அதைத்தான் நான் சொல்லுகிறேன். இங்கே திராவிட மாடலாட்சி தளபதி மட்டுமல்ல, வருங்காலத்திலே அதை வழிநடத்தி சொல்லக்கூடிய ஒருவரையும் உருவாக்கி இருக்கிறார். அதுதான் நம்முடைய உதயா என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆகவே நான் முதலிலேயே சொன்னதை போல இந்த இருவரும் எங்கள் மாவட்டத்திற்கு சொந்தக்காரர்கள். விழுப்புரம் மாவட்டத்திற்கு என்றும் சொந்தக்காரர்களாக இருப்பவர்கள். அந்த விழுப்புரம் மாவட்டத்திலே இருந்து என்னை இந்த தீசிஸ் இந்த ஆய்வுக்கட்டுரையை உருவாக்கி அதை ஆங்கிலத்திலேயும் இன்று தமிழிலேயும் வெளியிட்டிருக்கிறோம். இந்த தமிழ் வெளியீடு இது வந்து ஆய்வுக்கட்டுரை ரிசர்ச்னு சொல்லும்போது கொஞ்சம் படிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அதில் இருந்து எல்லாத்தையும் இந்த ரெஃபரன்ஸ் அது இதுன்னு அப்படிலாம் சொல்லி போடுவோம். வெகு விரைவில் அவைகளையெல்லாம் கூட சுருக்கி ஆசிரியர் நான் பார்க்கும்போது கூட அதான் சொன்னார், இதை ஒரு சுருக்கமாக சின்ன புத்தகமாக போடியா அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. அந்த அளவிற்கு வருங்காலத்திலே இந்த ஆரியர் அந்த நம்முடைய திராவிட இயக்கமும் நம்முடைய கருப்பர் இயக்கமும் என்ற அடிப்படையில் ஒரு புத்தகமாக தனியாக வெளிவருவதற்கான ஏற்பாடுகளையும் நான் செய்வதற்கு காத்திருக்கிறேன். ஆகவே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதை வெளியிட்ட தமிழக முதல்வர் என்றென்றும் தமிழகத்திற்கு மட்டுமல்ல வருங்காலத்திலே இந்தியாவிலே இந்த சமத்துவத்தையே உருவாக்கக்கூடிய சமத்துவ முதல்வராக திகழ்கிற நம்முடைய தளபதி அவர்களுக்கும் அதை பின்பற்றி செல்கிற உதயா அவர்களுக்கும் வரவேற்பு நிகழ்த்தி இருக்கிறார். பல்வேறு பணிகளுக்கிடையே அவரும் வந்திருக்கிறார். நம்முடைய அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பிரசிடென்சி காலேஜிலே படிக்கிற பொழுதே மாணவராக இருந்து படித்தவர். அவரும் இந்த இயக்க கொள்கைகளின்பால் பற்றுடையவராக வளர்ந்தவர்தான். அதேபோல இங்கே இந்த நிகழ்ச்சி புத்தகத்தை வெளியிட்ட சுபகுணராஜன் அவர்கள் அவரும் திராவிட இயக்கத்திலே பற்றுடையவர்தான். இதிலே இந்த புத்தகத்தை மொழிபெயர்ப்பு செய்து அவரும் இதை முக்கியமாக செய்திருக்கிறார். அத்தனைக்கும் மேலாக இந்த ஏற்பாடுகளையெல்லாம் மிகச் சிறப்பாக செய்திருக்கிற நம்முடைய விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் என் அன்பு புதிய சகோதரர் தம்பி கௌதம் சிகாமணி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே நான் மிகச் சுருக்கமாக, ஏனென்றால் எல்லோரும் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை சொல்லி குறிப்பாக தலைவர் அவர்களுக்கும் தளபதி அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த புத்தகம் வெகு விரைவிலே இன்னும் எளிமையாக தமிழிலே வருவதற்கான ஏற்பாடுகளையும் செய்வோம் என்ற உறுதியையும் எடுத்து சொல்லி இந்த தீசிஸ் பெரும்பாலும் இது பிஹெச்டி மாணவர்களுக்குத்தான். ஆசிரியர் ஐயா சொன்னதை போல பிஹெச்டி பயில்கிற மாணவர்களுக்கு ஒரு மெத்தடாலஜி என்று பிஹெச்டி பண்ணும்போதே அப்போல்லாம் என்னன்னா மெத்தடாலஜின்னு ஒன்று வைப்பாங்க. அதுதான் அண்ணன் துரைமுருகன் நல்லா சொன்னார். அப்போல்லாம் மூணு பேர் எக்ஸாமினர்ஸ், ஒருத்தர் ஃபாரின், எனக்கு அமெரிக்கன் எக்ஸாமினர் இருந்தார், ரெண்டு பேர் இங்கே இருப்பாங்கன்னு சொன்னார் அப்போல்லாம் அந்த காலத்தில். இப்போ எல்லாம் உள்நாட்டு தேர்வாளர்களே இருக்கிறார்கள், பிஹெச்டி செய்கிறார்கள். அப்பொழுது அப்படி இருந்த நிலைமை, அப்போ தான் என் பிஹெச்டி தீசிஸும் வந்தது, அதுதான் நிறைவேற்றி நான் பிஹெச்டியும் பெற்றிருக்கிறேன். ஆக இதையெல்லாம் எதற்காக குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இது ஆய்வு செய்கிற மாணவர்களுக்கு ஒரு மெத்தடாலஜி. ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸில் செஞ்சாலும் ஹிஸ்ட்ரியில் செஞ்சாலும் சோஷியாலஜியில் இருக்கிற பல்வேறு தேரிகளையும் கோட்பாடுகளையும் படித்து அந்த அடிப்படையிலே ஒரு இன்டர்டிசிப்ளினரி என்று சொன்னேனே, அந்த அடிப்படையிலே இந்த ஆய்வு மாணவர்கள் அதை மேற்கொண்டு செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு நான் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.